பயிலுவோம் இயந்திரவியல் பழகு தமிழில். அண்ணா பல்கலை பாடங்கள் பழகு தமிழில். வழங்குவது தமிழ்மெக் தாளமுத்து. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்று GE 8292, GE 6253 இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், இதில் தேர்ட் யூனிட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சர்ஃபேசஸ் அண்ட் சாலிட்ஸ். இதில் மாடியூல் 3.03 ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்கேன், வாட் இஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி? சென்டர் ஆஃப் கிராவிட்டிங்கிறதெல்லாம் நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் +1 +2 படிச்சிருப்பீங்க, ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. ஆனாலும் இப்போ நம்ம வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் எப்படி இது யூஸ் ஆக போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த தேர்ட் யூனிட்லேயே ரெண்டு இது பார்த்துட்டோம். ஒன்று வந்து சென்ட்ராய்டுன்னு பார்த்தோம், அது வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏரியா, ஒரே பாயிண்டில் அந்த ஏரியா முழுவதும் கான்சன்ட்ரேட் ஆகிருக்குன்னு அசியூம் பண்ணுறதுக்கு பேர் தான் சென்ட்ராய்டுன்னு சொன்னோம். தென் சென்டர் ஆஃப் மேஸ்ன்னு சொன்னோம், சென்டர் ஆஃப் மேஸும் அதே மாதிரி அந்த ஹோல் மேஸ் வந்து ஒரே ஒரு சிங்கிள் பாயிண்ட்டில் கான்சென்ட்ரேட் ஆகி ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னோம். அது மாதிரி தான் இந்தது சென்டர் ஆஃப் கிராவிட்டிங்கிறதும். இதில் வந்து வெயிட்டு, அதில் மேஸ், இது வெயிட்டு. வெயிட்டுங்கிறது என்னது? மேஸ் இன்ட்டு ஜி, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அதுதான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இஸ் ஏ பாயிண்ட் த்ரூ விச் த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் த வெயிட் ஆஃப் த பாடி ஆல்வேஸ் பாசஸ் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ஓரியன்டேஷன் ஆஃப் த பாடி. இப்போ இந்த ஒரு பாடி இருக்குன்னா இந்த பாடியுடைய வெயிட்டு வந்து எப்பயும் ஒரே ஒரு பாயிண்ட்லேருந்து தான் ஆக்ட் பண்ணும். இந்த பாடியை திருப்பி வச்சாலோ எப்படி திருப்பி திருப்பி ஓரியன்டேஷன்னா என்னது? அது அமைஞ்சிருக்கிற பொசிஷனுக்கு பேர் தான் ஓரியன்டேஷன். இந்த ஓரியன்டேஷனுங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் நிறையா இதை பார்த்துருப்பீங்க, எப்படி அந்த பிளைன்ஸ்லாம் இருக்குதுங்கிறத ஓரியன்டேஷன் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்டை வந்து ஓரியன்டேஷன் நம்ம மாற்றி மாற்றி வச்சாலும் அதனுடைய வெயிட் வந்து எப்பயும் ஒரே பாயிண்ட் வழியே தான் ஆக்ட் பண்ணும். அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அதிலிருந்து நம்ம இப்போ என்ன தெரிஞ்சுக்கிட போகிறோம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இது ஒரு பாடி, இதனுடைய ஹோல் வெயிட்டு வந்து W. ஆனால் அந்த W வந்து சின்ன சின்னதாக, இதே மாதிரி நிறைய எண்ணுக்கு அடங்காத அளவுக்கு இருக்கிற சின்ன சின்ன பார்ட்டிக்கலாக சேர்ந்து தான் அந்த வெயிட்டு நமக்கு உண்டாகுது. அப்போ அப்படி இருக்க ஒவ்வொன்றுக்கும் W1, W2, W3 இதே மாதிரி இருக்கிற பார்ட்டிக்கல்லாம் சேர்ந்தது தான் இது. அப்போ ஒவ்வொன்றுக்குமே ஒரு நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு மூமெண்ட் எடுத்தோம்னா என்ன ஆகும்? இதனுடைய டிஸ்டன்ஸால் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அது வந்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அப்போ இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸால் இது மல்டிப்ளை பண்ணணும். இது எக்ஸ்னு வச்சுக்கலாம், இங்கே இருக்கிறது வந்து ஒய்னு வச்சுக்கலாம். இது X1, Y1. அப்போ இந்த W1ங்கிற வெயிட்டுக்கு வந்து மூமெண்ட்டு எடுத்தோம்னா என்ன, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு எடுத்தோம்னா என்ன சொல்லணும்? X1 × W1 சொல்லணும். இப்போ இந்த ஹோல் இதையும் ஒரே ஒரு பாயிண்ட்டில் தான் கான்சென்ட்ரேட் ஆகுது, அந்த பாயிண்ட்டுக்கு பேர் சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்கிறோம். அப்படி ஒரு சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஜிங்கிற பாயிண்ட் எடுத்தாச்சுன்னா இந்த ஜிங்கிற பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து ஒய் பார்ங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது, ஒய் ஆக்சிஸ்லேருந்து எக்ஸ் பார்ங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ இந்த ஹோல் வெயிட்டுக்கு நம்ம மூமெண்ட் எடுக்கிறோம். எதுக்கு எடுக்கிறோம்? வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அல்ல, வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஆக்சிஸ்க்கு எடுத்தோம்னா இதுக்கு மூமெண்ட் நம்ம எப்படி போடுவோம்? W × X̄ன்னு போடுவோம். W × X̄ இது வந்து எதுக்கு ஈக்குவல்னு சொன்னோம்? இதே மாதிரி சின்ன சின்னதாக இருக்கிறதுக்கெல்லாம் ஒவ்வொரு இதுக்கு மூமெண்ட் எடுக்கிறதுக்கும் ஈக்குவல். இன்டகிரேஷன் ஆஃப் ΔD W × X. இந்த எக்ஸுங்கிறது தான் ஒவ்வொன்றும் X1, Y1 இப்படியே வர்றது. அதே மாதிரி தான் இந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கு நம்ம எடுத்தோம்னா என்ன வரும்? W Y bar = ΔW Y. இந்த தான் நம்ம எக்ஸ் கோஆர்டினேட் மட்டும் வேணும், எக்ஸ் பார் மட்டும் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த இதை எடுத்துட்டோம்னா டிவைடட் பை W. இந்த W தான் என்ன, இது W1 + W2 + W3 இதே மாதிரி இருக்கிறது பூரா. இங்கே மேலே இருக்கிறத நம்ம எப்படி போடலாம்? W1 × X1 + W2 × X2 + W3 × X3. அப்போ இதுதான் எக்ஸ் பார் கண்டுபிடிக்கிறதுக்கான இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது ஒய்லிருந்து அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அதே மாதிரி தான் இந்த இதுலேயும் ஒய் பார் வந்து எப்படி எழுதலாம்? W1 Y1 + W2 Y2
plus W3 Y3 plus divided by W1 plus W2 plus W3 எழுதலாம். இப்போ இதே மாதிரி ஃபார்முலா தான் நம்ம மூணு இதுலேயும் பார்த்தோம், சென்ட்ராய்ட்லேயும் பார்த்தோம், சென்டர் ஆஃப் மாஸ்லேயும் பார்த்தோம், இப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டிலையும் பார்த்தோம். அதனால் ஏறக்குறைய இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் ஒன்றே ஒரு இடத்துல மட்டும் வித்தியாசப்படுது. என்ன வித்தியாசப்படுது? சென்ட்ராய்டுங்கிறது ஹோல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஏரியா, அதே மாதிரி சென்டர் ஆஃப் மாஸ்ங்கிறது ஹோல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மாஸ், இங்கே சென்டர் ஆஃப் கிராவிட்டிங்கிறது ஹோல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் வெயிட். இந்த இது மூணுமே ஏறக்குறைய ஒன்றா தான் இருக்குது. நம்ம கால்குலேஷன் பர்பஸ்க்காக ஹோலை விரிஞ்சு இருக்கிறத ஒரே ஒரு பாயிண்டில் கான்சன்ட்ரேட் ஆகிருக்குன்னு அசியூம் பண்ணி கால்குலேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இது பண்ணியிருக்கிறோம். அதோட இந்த இதுக்கு பேசிக்கு இது தெரிஞ்சால்தான் நம்ம ஃபர்தராக ஸ்ட்ரக்சரல் கால்குலேஷன்ஸ்லாம் நிறையா இது போட முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய சேனல் வந்து AUmech-in-tamil, இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு பெல் சிம்பிளாக வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நான் எப்போல்லாம் அப்லோட் பண்ணுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு ரிமைண்டர் வரும். நான் வந்து வரிசைப்படி தான் அப்லோட் பண்ணிக்கிட்டே வர்றேன். சிலபஸில் இருக்கிற வரிசைப்படி, லெசன்ஸுடைய வரிசைப்படி தான் நான் போட்டுக்கிட்டே வர்றேன். அப்போ நீங்கள் வரிசையாக படித்து முடிச்சுருவீங்க. அப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது நல்ல கான்ஃபிடெண்ட்டாக எக்ஸாம் போய் அட்டன் பண்ணலாம். ஏன்னா எல்லாமே நீங்கள் படிச்சுட்டீங்க, அதுவும் தமிழ்லேயே படிச்சிருக்கிறீங்க, நல்லா புரிஞ்சு படிச்சிருப்பீங்க. இப்போ இருக்கிற ஒரே ஒரு இது உங்களுக்கு இங்கிலீஷில் எழுத வேண்டியது இருக்கும். அந்த இங்கிலீஷ்லேயும் எழுதுறதுக்கு சைட் பை சைட் நீங்கள் பழகிக்கிட்டே வரணும். நான் எழுதி போடுறதே இங்கிலீஷில் தான் எழுதி போடுறேன், இதை தமிழில் எழுதி போடலை. தமிழ் வார்த்தைகளை நான் இதில் எதுவுமே சேர்க்கலை, இங்கிலீஷ் வார்த்தைகளில் தான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ தான் நீங்கள் எக்ஸாம் போய் ஈஸியாக எழுத முடியும். நிச்சயமாக என்னுடைய மாடியூல்ஸை கண்டினியூஸாக நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், கான்ஃபிடெண்ட்டாக உங்களுடைய எக்ஸாம் அட்டன் பண்ணலாம், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியே பாஸ் பண்ணலாம். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வரிசையை பார்த்துக்கிட்டே வாங்க. ஓகே, சி ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.